மினாலியா தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, இன்று ஒரு ஜோதிடம் என்ற தலைப்பிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தொகுப்பு என்னவென்றால், பதவியிலே உயர்வு நிலை பெறுவதற்கு மனிதன் வேலை செய்தாலும் சரி, தொழில் செய்தாலும் சரி, முன்னேற்றத்தை அவன் கண்டிப்பாக எதிர்பார்ப்பான். ஏனென்றால் வாழுகின்ற ஒரு காலத்திலே தன் ஜாதி ஜனத்திலே அவன் பிரகாசமாக இருக்க அந்த தொழிலே, அந்த வேலையே அவனுக்கு அடையாளம் காட்டுகிறது. உத்தியோகம் என்பது புருஷ லட்சணம் என்று கூறுகிறார். அது அனைவருக்கும் சாத்தியமாக இருக்கிறதா, சாதகமாக இருக்கிறதா என்றால், ஒரு சிலர் தங்கள் தொழில் செய்து புகழ் வாய்ந்த நிலைக்கு எட்டி செல்கின்றார்கள். ஒரு சிலர் புகழ் பெறாத அந்த நிலைக்கு அவர்கள் எவ்வளவு கடினப்பட்டு பாடுபட்டாலும் அந்த இடத்திலே நல்ல பெயரும் கிடைப்பதில்லை, நன்மையும் நடப்பதில்லை, நஷ்ட கணக்கிலே அவர்கள் வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கின்றார். மாடாக உழைத்து ஓடாக தேய்ந்து விடுகிறார்கள் என்றால் தெரிந்து கொள்ள வேண்டாமா கர்ம வினை? இதை கண்டுபிடிப்பதற்கு தானே நாம் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு ஜோதிடரிடம் ஓடுகிறோம். எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் செய்கின்ற அந்த தொழிலோ அல்லது வேலையிலோ உயர் பதவி உயர் நிலை இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை நாம் ஏன் கேட்கின்றோம் என்றால், இந்த மனித வாழ்க்கை குறுகியது, அதிலே பெயர் எடுக்க வேண்டும், புகழ் பெற வேண்டும், நன்மையை அடைய வேண்டும் என்று துடிக்காத உள்ளங்களே கிடையாது. அதற்காக அவர்கள் ஒரு முறை தங்கள் சொந்த ஜாதகத்தை பயன்படுத்தி இந்த நேரம் எப்பொழுது வரும், அப்படி வரவில்லை என்றால் அதற்கு வழிபாடு என்ன, பரிகாரம் என்ன என்று கேட்கிறார்கள். நியாயம்தானே? இப்பொழுது அந்த நிலையை கொடுப்பவர் யார்? நம் ஜாதகத்தில் இருந்து எண்ணி வர லக்கணத்தில் இருந்து ஒன்பதாவது இடம். உதாரணமாக மேஷ லக்னமாக இருந்தால் அதில் இருந்து எண்ணி வர ஒன்பதாவது இடம் தனுசு, அதற்கு அதிபதியாக இருக்கின்ற குருவே. இந்த மேஷ லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு பதவியை தருகின்றார், உயர்வு நிலையை தருகின்றார். அவர் வாழுகின்ற அந்த காலகட்டத்திலே அந்த ஒன்பதாம் ஆதி என்று சொல்லப்பட்ட குரு நீச்சமோ மறைந்து விடுகின்ற ஸ்தானங்களிலோ 6, 8, 12 மறைந்தார், எதிரிகளுடைய பாதசாரத்தில் இருந்தார், அல்லது மோசமான தீய கிரகங்களுடைய பாவை பதிந்தார். அவர்களுக்கு எவ்வளவு உழைத்தாலும், எவ்வளவு நல்லபடியாக நேர்மையாக இருந்தாலும் நல்ல பெயர் கிடைக்காது. அதே போல ரிஷப லக்னம், மிதுன லக்னம், இவர்களுக்கு ஒன்பதாம் ஆதியாக இருப்பவர் யார் என்றார், அந்த சனியே. அதுபோல மிதுன லக்னத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால், இந்த ரிஷபம் மிதுனம் என்று எடுத்துக்கொள்ளும் போது சனி வருகின்றார். கடகம் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் செவ்வாய் வருகிறார், அதாவது குரு வருகின்றார். இந்த ஒன்பதாவது வீடு சிம்மத்தை எடுத்துக்கொள்ளும் போது செவ்வாய் வருகிறார். அதே போல கன்னியை நீங்கள் எடுத்துக்கொண்டால் சுக்கிரன் வருகிறார். அதே போல துலாமை நீங்கள் எடுத்துக்கொண்டால் புதன் வருகிறார். அதே போல நீங்கள் விருச்சகத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே சந்திரன் வருகின்றார். தனுசை நீங்கள் எடுத்துக்கொண்டால் சூரியன் வருகின்றார். மகரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் புதன் வருகிறார். அப்பொழுது மகரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த இடத்திலே சுக்கிரன் வருகின்றார். இப்படி லக்னத்திலிருந்து எண்ணி வர அந்த ஒன்பதாவது நிலையிலே உள்ள கிரகங்களை நாம் ஆராய்ச்சி செய்து அந்த கிரகத்துக்கு உரிய பரிகாரத்தை செய்யும் பொழுது
இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் என்று ஒரு சில ஜாதகங்களிலே நல்ல லக்னத்தை பெற்ற அவர்களுக்கு சுபராக இருந்து அந்த தர்ம கர்மாதிபதி என்றால் 9வது 10வது சேர்ந்து அவர்களுடைய பதவியை உயர்த்துவார். அந்த காலகட்டத்தில் அந்த தசையானதோ அல்லது புத்தியானதோ கோச்சார ரீதியாக அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது உயர்ந்த பதவிகளை அவர்கள் நாடி செல்வார்கள், உயர்ந்து விடுவார்கள். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தும் அவர்கள் அடைய முடியவில்லை என்றால் அவர்களுடைய அழுத்தமான அந்த கர்மா அவர்களை தடுக்கிறது என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு கடக லக்னத்திலே பிறந்த ஒருவருக்கு பதவியிலே தடங்கள், பதவியிலே அவருக்கு உதவி இல்லை, அவர் செய்கின்ற தொழிலே மேம்பாடு நிலை அடைய முடியவில்லை, அவர் அடைகின்ற பாக்கியங்கள் எல்லாம் பழுதுபட்டு போகிறது என்று வைத்துக்கொள்வோமே, அவருக்கு அந்த 9வது இருக்கின்ற அந்த கடக லக்னத்திற்கு 9வது குரு அவர் ஆலங்குடி செல்ல வேண்டும். ஒவ்வொரு வியாழனன்றும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்ய வேண்டும், மகான்களுடைய வழிபாடு செய்ய வேண்டும். அப்பொழுது இவர்களுக்கு உதவிகள் வரவில்லை என்றாலும் இவருடைய அடையாளம் இவருடைய மேல் அதிகாரிகளுக்கு அல்லது மக்களுக்கு தெரிந்து இவரை புரிந்து இவரை அறிந்து இவர்கள் நாடி வந்து உதவி செய்வார்கள். பரிகாரம் என்றால் என்ன? நல்ல வெயிலிலே குடையை வைத்து நம் தலையை காப்பது போல முள் நிறைந்த இடத்திலே நடக்கும் பொழுது செருப்பு அணிந்து அங்கே நடந்து நம் கால்களை காப்பாற்றுகிறோம் அல்லவா, அதுபோல நல்ல மழையிலே ஒரு ரெயின்கோட் என்று ஒன்றை பயன்படுத்தி நம்மை காத்து கொள்கிறோம் அல்லவா, அதுபோல்தான் பரிகாரம். இந்த பரிகாரம் பொருத்தமானதாக இருந்தால் வருத்தம் என்பது தலை காட்டாது என்று சொல்லி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினம் உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.